ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் ரெண்டாலவே டிஎன்பிஎஸ்சிலேருந்து நிறைய அப்டேட் வந்து வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோ முக்கியமான எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களில் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் படித்தவங்க இதுக்கு வந்து எலிஜிபிளாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து 24/9/2021 இன்றைக்கி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷனும் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் முடிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல பாசிட்டிவான சைடாக தான் பார்க்கப்படுது, ரைட்? ஸோ இதில் வந்து இதிலிருந்து என்னென்ன விஷயங்கள், இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதில் ஏதாவது வந்து புதுசாக ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா, ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறவங்களுக்கும் வந்து இதிலிருந்து ஏதாவது சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்குது, எப்பயும் போல தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த எக்ஸாமுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் அண்டு பிளானிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டு தான். ஸோ இதோடைய நேம் சர்வீசஸ் இதில் வருது அப்படின்னா வந்து தமிழ்நாடு டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் சபார்டினேட் சர்வீசஸ் அப்படிங்கிற வந்து எக்ஸாம் தான். இது நல்லா ஒரு நோட் பண்ணணும், இது வந்து ஆனுவல் பிளானரில் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் 2021 ரிலீஸ் பண்ணப்பட்ட டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆனுவல் பிளானர். ஸோ இதில் வந்து நமக்கு குரூப் 2 எக்ஸாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16th எக்ஸாமாக கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2A அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மே மந்த்து வர வேண்டியது. இப்போ நம்ம இதற்கு முன்னாடியெல்லாம் வந்து லாஸ்ட்டாக ஒரு 3 எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம், அது வந்து அந்த குரூப் 2 ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 14th எக்ஸாமு அதற்கு முன்னாடி ஒரு 3 எக்ஸாம் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். என்னென்ன எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ அதாவது குரூப் 2 ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ குரூப் 2 அந்த முன்னாடி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 15th ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தான் இப்போ வச்சிருக்காங்க. அதாவது மே மந்தில் குரூப் 2 முன்னாடி இருக்கிறதா வச்சிருக்காங்க. ஸோ இதில் இருந்து பார்க்கும்போது ஒருவேளை டக்குன்னு உடனே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு இதுவுமே வந்து இருக்குது, அந்த அந்த ஒரு யோசனையுமே இருக்குது. உசாரையா உசாரே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது. ஸோ உசாராக இருந்துக்கோங்க, டக்குன்னு ஏதாவது வேணாம், இப்போ டக்குன்னு ஒரு குரூப் 2 எக்ஸாம் வேணாம், டக்குன்னு இந்த இயரே வந்து போட்டலாம் அப்படின்னு நினச்சி கூட பண்ணலாம். அதற்கான ஒரு முன்னோட்டமாக கூட இந்த எக்ஸாம் வந்து வச்சிருக்கலாம். இது சின்ன எக்ஸாம், ஒரு வேலை வந்து சீக்கிரமாக நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிறனால சின்ன எக்ஸாம் கொடுத்துருக்கலாம். ஸோ இதை ஒன்று, இந்த இயர் எண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸாம், இது அக்டோபர் மாதம் வரப்போகுது, அக்டோபரில் ஏதாவது ஒரு எக்ஸாம் விட்டாங்க அப்படின்னா ஜனவரிக்குள்ளே வந்து எக்ஸாம் நடத்தி முடிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துச்சுன்னா ஜனவரியில் தான் எக்ஸாம் வரும், ஏன்னா ஆல்ரெடி 3 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் டைமிங் பார்த்தா ஜனவரி தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த எக்ஸாமும் ஜனவரி தான் நடக்கப்போகுது, 8th நடக்கப்போகுது. ஸோ இதற்கப்புறம் குரூப் 2 வந்துச்சு அப்படின்னா இந்த அக்டோபர் மிடில்குள்ளே, அக்டோபர் ஒரு 15-20 வந்துச்சுன்னா வந்துடும், இல்லை அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆனுவல் பண்ணர் கூட கம்பைன் பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க, படிக்கிறவங்க கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தாங்க, நியூ ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதற்கான டைம் அப்படிங்கிறது கொடுத்து தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அப்டேட் பண்ணலாம், இருக்கிறது இருக்கிற மாதிரி ஆல்ரெடி சொன்ன ஷெடியூலோட சிலபஸோடு தான் விடுறாங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நமக்கு ஒரு 90 அப்படிங்கிறது தான் டைம் இருக்கும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தயாராக இருந்துக்கோங்க. ஓகே, இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு 90 இல்லாமல் அதை விட அதிகமாகவே இந்த எக்ஸாமுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் பற்றின விஷயங்களை ஒன் பை ஒன்றா பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி இதோடைய போஸ்டிங் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதோடைய ஸ்கேல் ஆஃப் பே அப்படிங்கிறது நல்ல ஒரு அமௌண்ட், அதாவது குரூப் 2 லெவல் அந்த ஒரு லெவலுக்கு மேலே அப்படிங்கிறத குரூப் 2 லெவலில் தான் வந்து இருக்குது. ஸோ ஆனால் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, அந்த வேகன்சி பற்றி பாதி பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் உண்மையாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே வந்து இருக்குது. ஸோ 4 வேகன்சி தான் இருக்குது, பட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத மாதிரி பார்க்கலாம். ஸோ இது டிபார்ட்மெண்ட் ஓரியன்டான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறனால வந்து 2 பேப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்று இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் இருக்கும், இரண்டுமே ஒரே நாள் தான் நடக்க போகுது. இதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 24/9/2021 இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 23, எப்பயுமே 1 வந்து டைம் தருவாங்க. அடுத்த மாதம் 23 வரைக்கும் டைம் இருக்குது, எப்பயுமே 1 தருவாங்க, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கேப் எக்ஸாமுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கான டேட்டா அந்த ஒரு கேப் அப்படிங்கிறது 3 மேலே இருக்குது, 8/1/2022 அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சாலிடாக 3 இருக்குது, அதற்கு அடுத்தது வந்து ஒரு 8 இருக்குது, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 3.5 கிட்ட வந்து நமக்கு மேலே வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸாம் வருதுங்கிறனால உடனே வச்சோம் அப்படின்னா நிறைய பேருக்கு படிக்கிறது டைம் இருக்காது அப்படிங்கிறனால ஒரு 3.5 டைம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு எக்ஸாம் வந்தாலுமே நல்லா படிக்கிறது டைம் இருக்கும். ஸோ யாரும் பயப்பட வேணாம், உடனே வந்துட்டால் என்ன எப்படி அதிரிபதிரியாக படிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வேணாம். ஸோ உங்களுக்கு சாலிடாக படிக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தைரியமாக இருங்க, சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே நாளில் தான் நடக்க போகுது. ஸோ இதில் இருந்து நமக்கு நல்லா டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்தாங்களே 2 அது அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எஸ் அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க.
இதில் எஸ்சி எஸ்டிஏ எப்பயுமே எம்பிசி மற்ற எல்லா கேட்டகரியில் வரவங்களுக்கும் வந்து நோ ஏஜ் லிமிட் எப்பயும் போல தான் ஓகேங்களா. டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னாலே அவங்க இந்த மாதிரியான டிகிரிஷனல் எலிஜிபிலிட்டி இருக்கிற அந்த இந்த குரூப் ஒன் தவிர மீதி இந்த இந்த சில எக்ஸாம்ஸ்க்கெல்லாமே வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி தான், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி தான் வைப்பாங்க. அதாவது 60 வயசு வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது, அந்த 60 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ மற்ற கேண்டிடேட் அந்த ஓசியில் வருவாங்க இல்லையா, ஸோ அதர் 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 காஸ்ட்டில் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க 30 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 30லேருந்து 32 அப்படிங்கிற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இது 60 வயசுக்குள்ள அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஏஜ் பொறுத்த வரைக்கும். இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இதுலேயும் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து மெயினாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ ரெண்டும் பார்த்துக்கோங்க, சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற இந்த ரெண்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ மற்றது வந்து நிறைய பேர் படிச்சதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து மேபி இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் த டிகிரி ஆஃப் த மாஸ்டர் டவுன் ஆஃப் பிளானிங் இட்ஸ் ஈக்குவலண்ட் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அதாவது அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் த டவுன் பிளானர்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப் ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது ஓரியன்டாக படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க, மெயினாக சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறவங்க படிச்சிருக்கவங்களுக்கு இது எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ரைட். வேறு ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 150 ரூபா அது எப்பயும் போல தான் ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. ஸோ அது ஃபீஸ் கன்செக்ஷன் எப்பயும் போல தான் வந்து இருக்குது. வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பேப்பர் ஒன் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பேஸ்டானது எப்பயுமே வந்து அது 200 கொஷினுக்கு 300 மார்க்குன்னு இருக்கும். ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள் இருக்கும், அந்த 100 கேள்விகளுக்கு 200 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எப்பயும் போல தான். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்டர்ஸ் வந்து இது கம்மியான பேர் தான் எழுதுவாங்க, கம்மியான வேகன்சி அப்படிங்கிறனால வந்து நமக்கு வந்து கம்மியான சென்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 8 சென்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ வேறு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பார்க்கலாம், அதே மாதிரி உமன்ஸ் ரிசர்வேஷனும் பார்த்துடலாம். ஸோ உமனுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் 30% தான் இருக்குது, ஏன்னா இன்னும் ஜியோ பாஸ் ஆகலை இல்லையா. ஸோ அதனால் 30% அப்படிங்கிறது தான் இருக்குது ஓகேங்களா. மீதி 70% மென் அண்ட் உமன் வந்து 40 போடலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ் அதாவது இந்த குரூப் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு சேம் சிலபஸ் தான், 10 யூனிட் நீங்கள் அந்த சிலபஸ் 8 and 9 இருக்கு இல்லையா. ஸோ அதோட இருக்கிற சிலபஸ் அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. ஸோ ஏன்னா மாறாது இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து இது ஒரு டவுட்டாக வந்து கேட்டுருக்காங்க, சிலபஸ் மாறுமா மாறுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் மாறாது, அதாவது அந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வரவே இல்லை. அந்த தமிழ் அப்படிங்கிறது தகுதி தெரிவுங்கிறது வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவே இன்னும் ஜீவோ பாஸ் ஆகலை. 30% ரிசர்வேஷன்லேருந்து 40% மாற்றணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஜீவோவும் இன்னும் பாஸ் ஆகலை, எதுவுமே முடிவாக வரல சட்டமாக வரல அப்படிங்கிறப்ப டிஎன்பிசி மட்டும் எப்படி வேலையை அவங்களோட வேலையை செய்வாங்க. ஸோ அது வந்தால் தான், அது ஒரு ஆணையாக வந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றி செய்வாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு வேணால் அவங்க யோசிச்சு வச்சிருக்கலாம். ஸோ அது வந்துச்சுன்னா தான், அது நடந்துருச்சதுக்கு அப்புறமேட்டு தான் டிஎன்பிசியில் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம், வந்ததுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறத அப்போ யோசிச்சுக்கலாம். இப்போ ஒரு வேலை இது வரல இல்லை வரதுக்கு லேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்குள்ளே எக்ஸாம்ஸ்லாம் வருதுன்னா இப்போ என்ன நடைமுறையில் இருக்கோ அதை வச்சு தான் எல்லாமே இருக்கும். அது வந்து சிலபஸாக இருக்கலாம் இல்லை ரிசர்வேஷனாக இருக்கலாம் இல்லை மற்ற எல்லாமே இருக்கலாம், எது வேணாலும் இப்போ என்ன நடைமுறையில் இருக்கோ அதை வச்சு தான் வரப்போகுது சரிங்களா. அதில் கன்ஃபியூஷனே வேணாம், மற்றபடி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 30 to 32 அப்படிங்கிறது மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது மாற்றிருக்காங்க, அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடியான விஷயங்கள் எல்லாமே அவ்வளோதான் ஓகேங்களா ரைட். ஸோ ஒருவேளை அந்த குறிப்பிட்ட டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சரியாக படிச்சுட்டு போய் நீங்கள் எழுதல அப்படின்னாலுமே இது வந்து உங்களுக்கான ஒரு 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 மாடல் டெஸ்ட் மாதிரி ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்களோ குரூப் 1 படிக்கிறீங்களோ மற்ற எக்ஸாம் படிக்கிறீங்களோ ஸோ எல்லாத்துலையும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் இதுலேயும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குது, மதியானம் வந்து ஒரே நாள் 2 நடக்க போகுது. ஸோ மதியம் ஜென்ரல் ஸ்டடிஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் அது ஒரு மாடல் எக்ஸாமாக வந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு கூட போய் எழுதி பாருங்கள். உங்களுடைய உங்களுடைய தரம் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோடைய எக்ஸ்பிளேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிபார்ட்மெண்ட் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுலேருந்து இப்போ நோட்டிஃபிகேஷனில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி குயிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் 1 by 1 விட்டுட்டு இருக்காங்க, 3 நாளே பார்த்துட்ருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ கூடிய விரைவில் அக்டோபர் மந்தில் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம், அக்டோபர் மந்தில் குரூப் 2 எக்ஸாம் வரதுக்கான மேக்ஸிமம் சான்சஸும் வந்து இருக்குது. வந்துச்சுன்னா அக்டோபர் மந்த் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ஆனுவல் பேனரில் தான் வந்து விடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு நடக்கும், அதற்காக வெயிட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே வெயிட் பண்ணிட்டுருங்க சரிங்களா. ஸோ அதுதான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், தேங்க்யூ.